சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குரங்கு அம்மைக்கு பத்து படுக்கைகளுடன் சிறப்பு வார்டு தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குரங்கு அம்மை பாதிப்பு பரிசோதனை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழக கேரள எல்லையில் பதிமூன்று இடங்களில் குரங்கு அம்மை கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் கேரளாவிலிருந்து சென்னை வரும் உள்நாட்டு விமானங்களில் வருவோரும் கண்காணிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார் மேலும் சென்னையில் குரங்கு அம்மை ஆய்வகம் அமைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குரங்கு அம்மைக்கு பத்து படுக்கைகளுடன் சிறப்பு வார்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் நன்றாக இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் குரங்கு அம்மை நோய்க்கான தாக்கம் தொடர்ந்து கண்டறியப்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் பத்து பன்னிரண்டு நாடுகள் என்றிருந்த நிலை மாறி தற்பொழுது உலகில் ஒரு அறுபத்தி மூன்று நாடுகளில் குரங்கம்மை நோய் பரவ தொடங்கி இருக்கிறது இந்தியாவில் ஒரு முதல் தொற்று என்கின்ற வகையில் கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி அரபு நாட்டிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு வந்த ஒரு குழந்தையின் குழந்தை இடத்தில் குரங்கம்மை நோய் என்பது இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது பரிசோதனையில் அதை அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தின் கேரள எல்லைப் பகுதிகளான எல்லா இடங்களிலும் ஏறத்தாழ பதிமூன்று வழிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக குரங்கம்மை பாதிப்புடன் பொதுமக்கள் யாரும் தமிழகத்திற்கு வருகிறார்களா என்பதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலுவலர்கள் ஊழியர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்